வெல்கம் டு கோவை பாலு டிவி. வணக்கம். பொன்னியின் செல்வம் படம் வந்து ரொம்ப ஹிட்டாக நல்லா ஓடிட்டுருக்குது. சரி, படம் டீசர் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்குது, செம லைக்ஸ் அல்லது செம பார்வையாளர்களாக இருக்குது. ஆனால் இந்த பொன்னியின் செல்வம் எழுத்தாளர் அவர் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர், அது உங்களுக்கு தெரியுங்களா? அவர் பிறந்தது வந்து செப்டம்பர் 9, 1899 பிறந்தார். இறந்தது வந்து டிசம்பர் 5, 1954. புகழ் பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் இயற்பெயர் R.Krishnamurthi. 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். எனினும் மிகச்சிறந்த சமூகம் மற்றும் வரலாறு புதினங்களை எழுதியதற்காக பரவலாக அறியப்படுகிறார். இவர் எழுதிய பொன்னியின் செல்வம் புதினம் மிக புகழ் பெற்றதாகும். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு பங்களித்திருக்கிறார். தியாக பூமி புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. R.Krishnamurthi, இவருக்காக இந்திய கவர்மெண்ட் வந்துங்க 1999 ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்குது, அதையும் பாருங்க. புனைப்பெயர் வந்து கல்கி. தொழில் வந்து செய்தியாளர், விமர்சகர், எழுத்தாளர். படிப்பு வந்து உயர்கல்வி படிப்பு படிச்சிருக்காருங்க. எழுதிய காலம் 1921 வரை எழுதியிருக்காரு. இலக்கியம் வகைகள் வரலாற்று புதினங்கள், சமூக புதினங்கள், கட்டுரைகள். குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்னா பொன்னியின் செல்வம், சிவகாமியின் சபதம். குறிப்பிடத்தக்க விருதுகள் சாகித்யமி அகாதமி விருது, அலைவோஸ் என்ற இதுக்காக எழுதியிருக்கார். அவரோட வாழ்க்கை குறிப்பை பற்றி பார்க்கலாம். கல்கி அவர்கள் 1899 செப்டம்பர் 9 பழைய சென்னை மாகாணத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை அருகே அமைந்த மட்டமங்கலம் என்னும் ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். ஆரம்ப கல்வி படிப்பை தனது கிராமத்தில் முடித்த பிறகு அவர் திருச்சியில் உள்ள தேசிய உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். 1921 மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கியும் போது அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கல்கி தனது படிப்பை பள்ளி படிப்பை பாதியில் துறந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1922 சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்தார். 1923 அவர் நவசக்தி என்னும் பத்திரிகை துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவருடைய முதல் புத்தகம் ஏட்டிக்கு போட்டி 1927 வெளியானது. கல்கியின் படைப்புகள் நாட்டாமை ஆக்கிவிட்டாமையால் அவருடைய பல படைப்புகள் இணையத்தில் பல தளங்களில் கிடைக்கின்றன. அவர் தமிழ் இசை வளர்ச்சிக்கு அவரோட பங்கு என்ன? சமஸ்கிருதமும் தேகராஜரின் தெலுங்கு கீர்த்தனைகளும் பிரபலமாக இருந்து வந்த காலகட்டத்தில் தமிழ் இசைக்காக கல்கி சதாசிவம் மற்றும் எம்ஏ சுப்புலட்சுமியுடன் இணைந்து பாடுபட்டார் கல்கி. தமிழ் இசை இலக்கிய கல்கியின் சிந்தனைகளால் தரம் குறையுமா என்னும் புத்தக வடிவில் வானதி பதிப்பும் வெளியிட்டது. படைப்புகள் அவர் படைச்சது எழுதினது கல்வனின் காதலி 1937, தியாக பூமி 1938, 1939, மகுடாவது பதி 1942, அப்பளியின் கண்ணீர் 1947, சோலைமலை இளவரசி 1947, அலை ஓசை 1948, தேவகியின் கணவன் 1950, மோகினி தீவு 1950, பொய்மான் கரண்டு 1951, புன்னைவனத்து புலி 1952, அமரதாரா 1954,
வரலாற்று புதினங்கள். சிவகாமியின் சபதம் 1944 1946, பார்த்திபன் கனவு 1941 1943, பொன்னியின் செல்வன் 1951 வரைக்கும், சிறுகதைகள் சுபத்திரியின் சகோதரர் 2, ஒற்றை ரோஜா 3, தீப்பிடித்த குடிசைகள் 4, புது ஓவர்சியர் 5, வாஸ்தாதி வேணு 6, அமரர் வாழ்வு 7, சுண்டிவின் சந்நியாயம் 8, திருடன் மகன் திருடன் 9, இமயமலை எங்கள் மலை 10, பொங்குமா கடல் 11, மாஸ்டர் மெதுவடை 12, புஷ்பா பல்லாக்கு 13, பிரபால நட்சத்திரம் 14, பித்தாளை ஒட்டியானம் 15, ஒட்டியான அருணாசலத்தின் அலுவலர் 16, பரிசில் துறை 17, சிசிலே எம்ஏ 18, கமலாவின் கல்யாணம் 19, தற்கொலை 20, எஸ்எஸ் மோகனா மேகனா 21, சரிதியின் தந்திரம் 22, கவர்னர் விஜயம் 23, நம்பர் 24, 9, குழி நிலம் 25, புன்னைவனத்து புலி 26, திருவாளூத்தூர் சிவக்கொழுந்து 27, ஜமீன்தார் மகன் 28, மயிலை காலை 29, ரங்கதுர்க்கம் ராஜா 30, இடிந்த கோட்டை 31, மயில்விழி மான் 32, நாடகக்காரி 33, தப்பிலி கப் 34, கனியலியின் கணவன் 35, கோதாரியின் தாயார் 36, காந்திமதியின் காதலன் 37, சிரஞ்சீவியின் கதை 38, ஸ்ரீகாந்தன் புனர்ஜன்மம் 39, பாலடைந்த பங்களா 40, சந்திரமதி 41, போலீஸ் விருந்து 42, கைதியின் பிரச்சனை 43, காரூரில் ஒரு மின்னல் 47, தந்தையும் மகனும் 45, பவானி பிஏபிஎல் 46, கடிதமும் கண்ணீரும் 47, வைரம் மோதிரம் 48, வீணை பவானி 49, தூக்கு தண்டனை 50, என் தெய்வம் 51, யஜ்மான் விசுவாசம் 52, இது என் சொர்க்கம் 53, கைலாசமாயர் கம்பரா 54, லஞ்சம் வாங்காதவன் 55, சினிமா கதை 56, எங்கள் ஊர் சங்கீத போட்டி 57, ரங்கூன் மாப்பிளை 58, தேவியின் கணவன் 59, பாலஜோசிகர் 60, மடதேவன் சுனை 61, கதராக்கல்லன் 62, மாலதியின் தந்தை 63, வீடு தேடும் பட்டாளம் 64, நீண்ட முகோரை 65, பங்கர் விநாயகர் ராவ் 66, தெய்வானை 67, கோவிந்தனும் வீரப்பன் 68, சின்னந்தம்பியும் திருடர்களும் 69, விசுகன் சின்ன முதலி 70, அரஞ்சூர் பஞ்சாயத்து 71, கவர்னர் வண்டி 72, தண்டனை யாருக்கு 73, சுயநலம் 74, புலிராஜா 75, விஷம் மந்திரம். இவங்க வாங்கின விருதுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாதித்திய அகாடமி விருது 1956 அலைஓசை என்ற கதைக்கு வாங்கியிருக்காரு. சங்கீத கலாசீகாமணி விருது 1953 வழங்கியது த இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி, ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா தலைமையில். இவ்வளோ சாதிச்சிருக்காருங்க. இது போல எல்லா வீடியோவெல்லாம் காண இவர் எழுதின கதை தான் இப்போதுக்கு பொன்னியின் செல்வனாக வந்திருக்குது. இது தியாகபூமி என்ற ஒரு படம் வந்து தியாகபூமி படமாக வந்திருக்குது. புதினம் எழுதியிருக்காரு. இதுதான் இவரோட ஹிஸ்ட்ரி.
இது போல வீடியோக்களுக்கான கோவை பாலு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள். நன்றி. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.